ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மேலே ரொம்ப ஒரு அக்கறையோடு பேசியிருந்தார். அதாவது ரஜினி சார் மேலே எந்த ஒரு வன்மமும் எனக்கு இல்லை. ஸோ அவர் என்றைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாரோ அன்றைக்கே அவர் மேலே எனக்கு மரியாதை கூடிடுச்சு. அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் எப்போதுமே நிம்மதியும் அமைதியும் தேடுற ஒரு மனிதர், அவருக்கு அரசியல் சரிப்பட்டு வராது. ஸோ அவருக்கு இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு காயத்தை தான் ஏற்படுத்தும் உள்ளே வந்தாக்கா. ஸோ அந்த மனக்காயத்தை அவரால் தாங்கிக்க முடியாது, அதனால் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. இவ்வளோனால ரஜினி சார்னாலே பொங்கி பேசினவர், தேவையில்லாமல் சில வார்த்தைகள்லாம் சர்ச்சைக்குள்ளாக யூஸ் பண்ணி ரஜினி சாரை வம்பு கொடுத்து பேசினவர், திடீர்னு இன்னைக்கு என்னன்னா ரஜினி சார் மேலே எனக்கு எந்த ஒரு வன்மமும் இல்லை, அவர் மேலே எந்த கோபமும் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் புகழோட உச்சியை அவர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேச என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் இப்போ ஒரு திடுக்கணும் தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதன் படி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நிலை குறைவாக ஸோ வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் ஒரு நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம்ட்டா தான் ரஜினி சார் அவர் வீட்டுக்கு வந்த கையோட அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சு ஃபோன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த ஃபோன்ல தான் அவருடைய உடல்நலம் குறித்து கவனமா இருக்கணும், அதுல சில டிப்ஸ்லாம் கூட ரஜினி சார் கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாம ரஜினி சார் அவருடைய அரசியல் நிலவரம்லாம் என்ன, அவருடைய கட்சி இப்போ எப்படி போயின்னு இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அடுத்து அவருடைய ஃபியூச்சரா என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு இப்போ அரசியல் அப்படின்றதெல்லாம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சீமான் அவர்கள் பத்தினக்கா மனம் மாறி இருக்காரு. ஸோ எப்போதுமே ரஜினி சார் விவாதிக்கக்கூடியவர், எப்போ பார்த்தாலும் அவர் சர்ச்சைக்குள்ளே பேசினவர். இன்னைக்கு ரஜினி சார் நமக்கு கால் பண்ணி ரொம்ப அன்பாக வந்து பேசியிருக்காரு, நம்மளுடைய ஹெல்த் மேலே அவ்வளோ அக்கறையாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் மேலே நம்ம தேவையில்லாமல் நம்ம உண்மையாக பேசிட்டோமோ, அவர் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம சர்ச்சையாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு தான் இப்போ ரஜினி சார் மேலே அவர் வந்து ஒரு அக்கறையாக பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவர் இந்தமாரி பேசினதுனால நாளைக்கு அவர் அரசியல் லாபத்துக்காக அவர் பேசியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுவும். ஆனால் அவர் பேசினது ஆனால் நூற்றுக்கு நூறு உண்மை. ஸோ ரஜினி சார் மேலே எந்த வன்மமும் இல்லை சொன்னது உண்மைதான், ஆனால் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது அவருடைய அரசியல் லாபத்துக்காகவா அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் எப்போதுமே அந்த ஒரு மேஜிக் எப்போதுமே செய்வார். அவர் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நீங்கள் அவர் கூட வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழகணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் கூட பேசினாலே போதும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருமே பற்றினா கூட இருக்கிறவங்களாம் மாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாருமே. அது இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சீமான் அவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாருடைய அந்த மேஜிக் வேற லெவலில், அவரையும் பற்றினாக்கா மாற்றிருக்க சீமான் அவர்களை அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.